தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி வருவது பெரும் வேதனை அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மின்தடை ஏற்படாமல் இருக்க எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மக்கள் படும் சிரமங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி வருவது பெரும் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மின்தடை ஏற்படாமல் இருப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் மக்கள் படும் சிரமத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் திமுக தலைமையிலான அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள மக்கள் தவித்து வருகிறார்கள். நேற்று சென்னையில் 107 டிகிரி வெயில் வாட்டி வதைத்தது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திமுக தலைமையிலான அரசோ தன் பங்குக்கு மின்வெட்டு செய்து மக்களை இரவில் தூங்கவிடாமல் பார்த்து கொள்கிறது. கடந்த ஆண்டும் இதேபோன்று பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது. அப்போது மின்சாரத்துறை அமைச்சரோ மின்வெட்டுக்கு அணில்தான் காரணம் என்று ஒரு வாயில்லாத ஜீவன் மீது குற்றம் சுமத்தினார். இந்த வருடம் என்ன காரணம் சொல்லலாம் என்ற தீவிர ஆலோசனையில் மின்சார வாரியம் இருப்பதாக தெரிய வருகிறது என்று புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின்வெட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளான அணில்கள் நேற்றைக்கு தமிழக முதல்வர் தொகுதி என்பது தெரியாமல் அதன் வேலையை காண்பித்து இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. நேற்று கொளத்தூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் புழுக்கத்தாலும் வியர்வையாலும் தூக்கம் இல்லாமல் தவித்துள்ளனர். குழந்தைகள், முதியோர் மற்றும் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் கொளத்தூர் அடுத்த பெரியார் நகரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்த போதும் மின்வாரிய ஊழியர்கள் சரியான பதில் கூறாமல் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் அனைவரும் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற பகுதிகளிலும் மின்வெட்டு பிரச்சினையால் பல்வேறு சிரமங்களை மக்கள் அனுபவிக்க வேண்டியிருப்பதாக வேதனைப்படுகின்றனர். ஏற்கனவே கோடை வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் கொசுக்கடியில் இருந்து தப்பிக்க முடியாமலும் தவிக்கும் நிலையில் மின் தடையால் இரவில் விடிய விடிய தூங்க முடியாமல் சாமானிய மக்கள் அவதிப்படுகின்றனர். ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் தூங்கியே ஒரு வார காலமாகிவிட்டது என்று சொல்லி மக்கள் புலம்பி தவிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்று மின் தடையால் ஏற்படும் பிரச்சினைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆத்திரமடைந்த மக்கள் அவரவர் பகுதிகளில் உள்ள மின்வாரிய அலுவலகங்களில் முற்றுகையிட்டு வருகின்றனர். ஒரு சில இடங்களில் மக்கள் வேறு வழியின்றி சாலைகளுக்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் என கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலங்களில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் ஏனோ திமுக தலைமையிலான ஆட்சி காலங்களில் மட்டும் மின் தட்டுப்பாடு உள்ள மாநிலமாக மாறிவிடுகிறது என்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் சுமார் 3800 மெகாவாட் அளவுக்கு காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருந்ததால் தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை அண்டை மாநிலங்களுக்கும் நம்மால் வழங்க முடிந்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியின் திறமையற்ற நிர்வாகத்தால் தமிழகம் மின் பற்றாக்குறை மாநிலமாக காட்சியளிக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டும் கூடவே வந்துவிடுகிறது என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் செயல்படும் அனல்மின் நிலையங்களில் ஏதாவது காரணம் சொல்லி திடீரென்று மின் உற்பத்தி நிறுத்தப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம்தான் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிப்புக்குள்ளானதாக செய்திகள் வந்தன.
தற்போது அதே வடச்சென்னை அனல்மின் நிலையத்தில் கோதைகளின் குழாயில் பழுது ஏற்பட்டதாக சொல்லி கடந்த 2 வார காலத்தில் மட்டும் 4 முறை மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று மின் உற்பத்தி தடைப்பட்டால் கண்டிப்பாக தேவையான அளவு மின் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். அச்சமயம் மின் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக உடனே தனியாரிடம் இருந்து கூடுதல் விலை கொடுத்து மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். இதில் ஏதாவது ஆதாயம் பெற முடியும் என்ற நோக்கத்தில் திமுக தலைமையிலான அரசு செயற்கையாகவே அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தியில் தடை ஏற்படுத்துகிறதோ என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுவதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் பராமரிப்பு என்று சொல்லி அடிக்கடி வீடுகளில் மின்வெட்டு செய்வதாகவும் பொதுமக்கள் சொல்லி வேதனைப்படுகின்றனர். திமுக தலைமையிலான அரசு மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை மறைப்பதற்காக இதுபோன்று பராமரிப்பு காரணங்களை சொல்லி அடிக்கடி மின் தடை ஏற்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் பொதுமக்களுக்கு எழுகிறது. கோடைக்காலம் வரும் முன்னரே தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியின் மின் தேவையை கணக்கிட்டு அதற்கு தேவையான அளவு மின் விநியோகம் செய்வதற்கு அரசு தயாராக இருக்க வேண்டும். மேலும் மின் உற்பத்தி செய்யப்படும் அனல் மின் நிலையங்களை தொடர்ந்து முறையாக பராமரிப்பு செய்து எந்தவித இடையூறும் இல்லாமல் செயல்பட வைக்க வேண்டும். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் மின்வாரிய அதிகாரிகள் முறையாக பணிகளை மேற்கொண்டாலே மின்வெட்டு நிகழாமல் பார்த்து கொள்ள முடியும். ஒரு நாள் மின் கட்டணம் செலுத்த தாமதமானாலும் உடனே ஃபியூஸை பிடுங்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு மின்வெட்டு ஏற்படும் போது அதை உடனே வந்து சரி செய்ய வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? ஆனால் இவற்றையெல்லாம் இந்த விளம்பர ஆட்சியில் எதிர்பார்ப்பது என்றைக்குமே நடக்காத ஒன்று என புரட்சி தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான அரசு ஏழை எளிய சாமானிய மக்களின் துன்பத்தை போக்கும் வகையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். திமுகவிற்கு வாக்களித்த குற்றத்திற்காக மின்சாரம் இன்றி இரவில் தூங்க முடியாமல் தவிக்கும் சாமானிய மக்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு உடனே மின் தட்டுப்பாட்டை சீர் செய்ய வேண்டும். திமுக தலைமையிலான அரசு 2 வருடம் தூங்கியது போதும், இனிமேலாவது தூக்கத்தில் இருந்து கண் விழித்து மக்களின் அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார்.